ஹாய் ஹலோ, கேண்டி ஸ்டோர் தமிழின் வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, தூத்துக்குடி மாவட்டத்துக்கு அருகில் நாசரேத்துங்கிற பகுதியில் வாரச்சந்தை செவ்வாய்க்கிழமை தோறும் நடைபெறும். அந்த சந்தையில் உள்ள சில காரியத்தை தான் உங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், வீடியோ எடுத்துருக்குறோம், அதை காமிக்கலான் இருக்கிறோம். இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டிலேருந்து சந்தை கொஞ்சம் தூரம்தான், கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷத்தில் என்ன செஞ்சிடலாம், சந்தைக்கு போயிடலாம். போகிற வழியிலே நாசிரியத்தில் என்னென்ன இடங்கள்லாம் இருக்குங்கிறத லைட்டாக ஒரு கோர்வையாக நான் காமிக்கிறேன். ஏன்னா இது மிஷினரிகள் வந்து இறங்கின இடங்கிறதுனால ரொம்ப மகிமையான ஒரு இடம். நேராக இப்போ போகிறோமா, இதுதான் சந்தின்னு சொல்லுவாங்க. 4 சைடும் சந்திக்கிற இடம். நேராக கதீட்ரல் சர்ச் இருக்குது. இதான் சர்ச்சி. நேராக போனால் ஒரு நாள் நான் அதையும் நான் வீடியோ எடுத்து நான் போடுறேன். இப்போ நேராக லெஃப்ட் சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாய்ஸ் ஸ்கூல் உண்டு, இந்த சைடில் கேர்ள்ஸ் ஸ்கூலு. இப்போ பாருங்கள், நேராக ஹாஸ்பிட்டல், லூக்ஸ் ஹாஸ்பிட்டல்பாங்க. இப்போ நேராக சந்தைக்கு என்ன செய்கிறோம், போயிட்டுருக்குறோம். இதுதான் பாய்ஸ் ஸ்கூல். நான் ஒரு நாள் இந்த ஸ்கூலில் நான் வீடியோ எடுத்து நான் என்ன செய்கிறேன், போடுறேன். இது 2000 பிள்ளைங்க படிக்கிறாங்க. நிறைய பிள்ளைங்க டாக்டராக இருக்கிறாங்க, இன்ஜினியராக இருக்கிறாங்க. பாருங்கள், சந்தைக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட வெளியே இங்கேருந்தே என்ன செய்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நாங்கள் 10 மணிக்கே வாங்க வந்ததுனால அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. பாருங்கள், நர்சரி கார்டன் போட்டிருக்குறாங்க. பாருங்கள், சைடில் குட்டி யானைலாம் இருக்குல்ல, இதிலெல்லாம் பழங்கள் காய்கறிகள்லாம் என்ன சொல்வாங்க, கூவி கூவி விற்பாங்க. இப்போ தான் ஆரம்பிக்குது, இப்போ தான் டென்ட்லாம் போட்டு உட்காடுறாங்க. தேங்காய்லாம் வெளியே போட்டிருக்குறாங்க. காய்கறிகள், பழங்கள், பாருங்க, மண்ணால் செஞ்ச பாத்திரங்கள். இப்போ பைக்கை ஓரம் கட்டிட்டு உள்ளுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் ஆரம்பிக்கலை. ஒரு 11 மணி 12 மணிக்கெலாம் பார்த்தா களை கட்டிடும். அது சாயங்காலம் ஒரு 6 மணி 7 மணிக்கெலாம் ரொம்ப கூட்டம் இருக்கும். இதான் என்ட்ரன்ஸு, உள்ளுக்குள்ளே போகிறோம். பாருங்கள், வாழைப்பழம், நம்ம என்னென்ன வாழைப்பழம் கேட்குறோமோ எல்லாமே கிடைக்கும். கதலிலிருந்து பண்டம் பலகாரத்திலிருந்து காய்கறி பழங்கள்லேருந்து கருவாடு மீன்லேருந்து எல்லாமே இங்கே என்ன செய்யும் கிடைக்கும். இப்போ நீங்கள்லாம் நகர்ப்புறத்தில் உள்ளவங்கலாம் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கிக்கிடுவீங்க. கிராமத்தில் உள்ளவங்கள்லாம் என்ன செய்யறது, எங்களை மாதிரிலாம் நாங்கள் வாங்கி ஃப்ரிட்ஜ் உள்ளவங்க ஃப்ரிட்ஜில் ஒரு வாரத்துக்குரியதை ஸ்டோர் பண்ணிடுவோம். அப்படி இல்லைன்னா கிச்சன்லேயே ஒரு மூலையிலே என்ன செஞ்சுருவாங்க, தனித்தனியாக காய்கறிகள் எல்லாம் பிரித்து போட்டு வச்சுருவாங்க. பாருங்கள், கூர் போட்டிருக்காங்க. பாருங்கள், கொஞ்சம் மீடியம் ஃபேமிலியில் உள்ளவங்கள்லாம் ஒரு கூர் என்ன செஞ்சுருவாங்க, எடுத்துடுவாங்க 10 ரூபா. அப்போ பீன்ஸில் ஒரு கூர், மிளகாவில் ஒரு கூர், அதை மாதிரி. இது போக மளிகை ஜாமான்கள்லாம் இருக்கும், காயத்துலேருந்து கடுகுலேருந்து, அதுவும் இதே மாதிரி தான் 10 ரூபாய்க்கு பாக்கெட் போட்டு என்ன செஞ்சுருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. இந்த கிராமத்தில் இவங்க இந்த காட்டு வேலைக்கெலாம் போயிட்டு வர்றவங்க அந்த நாள் கூலி இருக்கிறதுனால அதை என்ன செய்கிறது, அப்படியே சேர்த்து போடுறது. நம்ம பழங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாலே நம்ம வாழைப்பழத்தில் கோழி கூடு தானா, நாட்டுப்பழம் தானா, அது மட்டும் இல்லை, கதளி கிடைக்கும், மலைப்பழம் கிடைக்கும், பூளாஞ்செண்டு பழம் கிடைக்கும், கற்பூரவள்ளி கிடைக்கும், மொந்தன் பழம் கிடைக்கும், பச்சைப்பழம், செவ்வாழை, இப்படி சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். வாழைப்பழங்களை பொறுத்தளவில் எல்லா பழங்களுமே என்ன செய்யும் கிடைக்கும். இப்போ பாருங்கள்,
பண்டம் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா மிச்சர் காரச்சவு முறுக்கு எல்லா ஐட்டங்களும் இதில் என்ன செய்யும் கிடைக்கும். இப்போ வெளியே வந்து 180 ரூபாய் அப்படின்னா இங்கே நம்ம 80 ரூபாய்க்கு என்ன செய்யும் கிடைக்கும். இப்போ பிள்ளைங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா இது பேர் என்னென்னா சந்த பண்டம்னு சொல்லுவாங்க. இங்கே பிள்ளைங்களுக்கு வாரத்துக்கு ஒருக்கா வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து என்ன செய்வாங்க சாப்பிடுவாங்க. பாருங்கள் எல்லா இதுவுமே அப்படி சுட சுட அப்படி அப்போ அப்படி போட்டு போட்டு என்ன செய்வாங்க தருவாங்க. சம்சா வந்து 5 ரூபாய்க்கு 4 சம்சா 4 வடை இது போக பாயாசம் போடுவாங்க 2 ரூபாய் 1 கப்பு. எல்லாம் ரொம்ப சௌகரியமாக என்ன செய்யும் தவிரங்க மிளகா பஜ்ஜிலாம் போட்டிருக்கிறாங்க 5 ரூபாய்க்கு 4. பாருங்கள் மீன் கடையில் பாருங்கள் எல்லா மீனுமே கிடைக்கும். அதான் இந்த மீன்கள்லாம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா மணப்பாடு திருச்செந்தூர் தூத்துக்குடி ஒவ்வொரு இங்கேருந்துலாம் என்ன செய்யுது இந்த மீன்கள்லாம் வருது. இப்போ வந்து நம்ம மீன் வாங்கிட்டோம் வீட்டில் வந்து கழுவ கஷ்டம் அப்படின்னா அங்கே வெட்டி தர்றதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. நம்ம கையில் அவங்களுக்கு காசு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களே அழகாக என்ன செஞ்சுருவாங்க செதில் எடுத்து வெட்டி தந்துடுவாங்க. இப்போ கருவாடு பாருங்கள் எல்லா வகையான கருவாடும் கிடைக்கும். சாலை சூடை விழா மீன் பண்ணை கருவாடு எல்லா வகையான கருவாடுமே நெத்திலி எல்லா வகையான கருவாடும் கிடைக்கும். இப்போ பாருங்கள் அப்படி இப்போ தான் எல்லாம் எடுத்து பிரித்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்ததுனால. மளிகை ஜாமான்லாம் இருக்குது பார்த்தீங்களா பூடு கடுகு மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் எல்லா வகையான புளியிலேருந்து எல்லாமே பேக்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க. பாருங்கள் தேங்காய் பாருங்கள் தேங்காய் இங்கே எப்படி கொடுப்பாங்கன்னா கிலோ கணக்கில் கொடுப்பாங்க. 1/2 கிலோ முதக்கொண்டு கொடுப்பாங்க 1 கிலோ 2 கிலோ எவ்வளோ வேணுமோ. இப்போ வந்து நம்ம கடையில் வாங்குறதா இருந்தால் 50 ரூபாய் அப்படின்னா சந்தையில் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக 35 ரூபாய் 40 ரூபாய்க்கு என்ன செய்யலாம் வாங்கலாம். அதுக்காக தான் எல்லாருமே என்ன செய்யறது சந்தைக்கு வந்து வாங்க வந்துடுறது. ஜூஸ் கடை பாருங்க இதில் எல்லா வகையான ஜூஸுமே கிடைக்கும். பல ஜூஸ்லேருந்து கிரேப் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் மேங்கோ ஜூஸ் எல்லாமே கிடைக்கும். இந்த சந்தையில் ஒரு ஸ்பெஷல் காரியம் இந்த சந்தையில் வந்து ஒரு ஸ்பெஷல் காரியம் ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டால் அந்தந்த சீசனில் ஒவ்வொரு இது வரும் இல்லையா. கொய்யாப்பழ சீசனில் கொய்யாப்பழம் சப்போட்டா சீசனில் சப்போட்டா மாம்பழ சீசனில் மாம்பழம் நிறைய பழங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். பப்பாளி பழம்னா பப்பாளி பழம் அப்படி ஒவ்வொரு சீசனில் எது எது கிடைக்குதோ நவாப்பழம் இளந்த பழம் இது எல்லாமே என்ன செய்யும் அந்தந்த சீசனில் நம்மளுக்கு வாங்கிக்கிடலாம். இதெல்லாம் வந்து ஆசை பலகாரம் இல்லையா. தென்னங்குருத்து பாருங்கள் இது ரொம்ப அபூர்வமாக கிடைக்கக்கூடியது. சீனி கிழங்கு மரவள்ளி கிழங்கு பனங்கிழங்கு இதெல்லாம் நம்மளுக்கு எப்பவும் கிடைக்காது. வருஷத்துக்கு 1 டைம் கிடைக்கும் இல்லையா அந்த நேரத்துலலாம் இது அங்கே என்ன செய்யும் நம்ம வாங்கிக்கிடலாம். இப்போ சந்தையிலேருந்து கிளம்பியாச்சு எங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நாங்கள் வாங்கிட்டோம். இப்போ நாங்கள் கிளம்புறோம் வீட்டுக்கு அவ்வளோதான். இது இந்த வந்து சும்மா ஒரு 10 நிமிஷம் வீடியோ தான். இன்னொரு நாள் நேரம் கிடைக்கும் போச்சில் காலையில் 10 மணிக்கு தொடங்கி நைட்டு 9-10 மணி முடியும் சந்தை இருக்கும். அந்த நேரத்தில் எப்படி இருக்குங்கிறத நான் எடுத்து என்ன செய்கிறேன் ஒரு நாள் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.